தற்போதைய செய்தி, கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆவடியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆவடியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. பொன்னேரியில் 16 சென்டிமீட்டரும், செங்குன்றத்தில் 14 சென்டிமீட்டரும், உம்முடைப்பூண்டியில் 14 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. தாமரைப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டரும், சோழவரத்தில் 8 சென்டிமீட்டரும், திருவள்ளூரில் 7 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியிருக்கிறது. பூண்டியில் 6 சென்டிமீட்டரும், திருவாலங்காடியில் 5 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 1180 கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 1180 கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆவடியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இதற்கடுத்தபடியாக பொன்னேரியில் 16 சென்டிமீட்டரும், செங்குன்றத்தில் 14 சென்டிமீட்டரும், கும்முடிப்பூண்டியிலும் 14 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியிருக்கிறது. தாமரைப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர், சோழவரம் 8 சென்டிமீட்டர், திருவள்ளூரில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. பூண்டியில் 6 சென்டிமீட்டர், திருவாலங்காட்டில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 1180 கனஅடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பெய்து வரும் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பெய்து வரும் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 1180 கனஅடியாக நீர்வரத்து உள்ளது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பெய்து வரும் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 3 மணி நேரத்திற்கு இடியுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூரில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் மழை பொழியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூரில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் மழை பொழியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.